எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களெலாம் நம்ம சேனல் குட் ஹார்ட் குட் ஹெல்த் டிவிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருக்கும்பொழுது தான் நம்ம தொடர்ந்து நிறைய வேகமான முறையில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோடு தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தருணம் நடந்துகிட்டு இருக்கு. கபாலி கொண்டாட்டம், அந்த இனிப்புக்கு மேலும் சுவை கூட்டுவது போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மீண்டும் ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கு. என்னென்னா, ஹேஷ்டாக் கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஹேஷ்டாகில் ஒரு அற்புதமான ட்வீட்டு பாருங்களேன். கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமான முறையில் அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்து இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதற்கு பிறகு எழுதப்பட்ட அந்த இரண்டு வரி தான் மிக மிக முக்கியமான விஷயம். பல பேருக்கு மறைமுக எச்சரிக்கையையும் அந்த இரண்டு லைன் தான் கொடுக்குது. இனி இங்கே மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ அரசியல் செய்யணும்னு யாருமே நினைக்க முடியாதபடி அந்த இரண்டு லைனில் விஷயங்களை சொல்லியிருக்கார் பாருங்களேன். இனிமேலாவது மத துவேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும், அதோடு விடலை, ஒழியணும். அந்த இடத்துல தான் தன்னுடைய பவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னா, மதத்தையும் ஜாதியையும் வச்சு அரசியல் செய்கிறது, அது ஒழியணுங்க. அதே மாதிரி அந்த கருப்பர் கூட்டம் அந்த யூடியூப் சேனல் முடக்கப்பட்டதோடு அவங்க பதிவிட்ட அனைத்து வீடியோக்களையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன்னா கடவுளை விமர்சிப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுலாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் பேசினார்ல தாடி வச்சுட்டு, அவர் பேர் தெரியும் எனக்கு, பட் எனக்கு சொல்கிறதுக்கெல்லாம் மனசில்லை. அவர் போய் சரண்டர் ஆனது, ஏன்னா இந்த மனுஷனுடைய பேர்லாம் இங்கே திரும்பி திரும்பி சொல்லி தெரிந்த பேரை மாற்றக்கூடாதுங்கிறது தான் எண்ணம். போய் பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே கைதாகிறதுக்கு அவர் போகும்போது அந்த வேன் பார்த்தீங்களா, திருப்போரூர் முருகன் துணை அப்படிங்கிற வேன் தான் அவர் பிடிச்சிட்டு போச்சு. அதாவது யார்கிட்ட வேணாலும் விளையாடலாம், பட் முருகன்கிட்ட கண்டிப்பாக விளையாடவே கூடாது. அவர் வந்து ஒரு வேறு லெவல் சாமிங்க. அது எப்படின்னா, பாப்பாரு ரொம்ப அயோக்கியமாக அதிகமாச்சுன்னா சூரசம்ஹாரம் பண்ணுவார். இவங்களை அந்த சூரசம்ஹாரம் பற்றிலாம் தெரியாது. இனி தெரிய வேண்டிய காலகட்டமும் ஏற்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ட்விட் இன்னும் உலகம் முழுவதும் இதை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தெரியும். கடவுளை நிந்தித்தால் எப்படி தண்டனைகள் உடனுக்குடன் கிடைக்குங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ட்விட்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எல்லோருக்குமே சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறது தான் ஹேஷ்டாக்கு. இவர் ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கார் பார்த்தீங்களா, எல்லா மதமும் சம்மதமே. அதாவது எல்லா மதமும் சம்மதம், எல்லா மக்களும் சகோதரர்கள், அந்த மாதிரி நிலைப்பாடுக்கு வரணும். ஜாதி மதம் இனி பேசிக்கிட்டு அதுமாரி அரசியல் பண்ணால் எல்லாருக்கும் சூரசம்காரம் தான்.